அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் செய்கிற கையின் பிரயாசங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவ செய்தியை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் பலவிதமான தொழில்கள் மற்றும் வேலைகள் செய்கின்றோம், கையின் பிரயாசங்களில் ஈடுபடுகின்றோம். தேவன் அவைகளை பூமிக்குரிய நிலையிலே நமது வாழ்வுக்காக ஆசீர்வாதமாக்கி தர விரும்புகிறார். அப்படியாக தேவன் அதை செய்து கொண்டும் இருக்கிறார். சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள், குறிப்பிட்ட காரியங்கள் செய்கிறவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக உபாகம புஸ்தகம் 14:29 15:10 நான் வாசிக்கிறேன். தயவாய் கவனியுங்கள். உபாகமம் 14:29, லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 15:10, அவனுக்கு அதாவது ஏழை சகோதரனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பா. ஹலேலூயா. இந்த ரெண்டு வசனங்களின் பிற்பகுதியை கவனியுங்கள். உன் தேவன் அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி தேவ சமூகத்திலே நாம் ஜபத்தோடு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கலாம். முதலாவதாக வேத புஸ்தகத்தில் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர்களுக்கு அநேக அருமையான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி உருவாகிறதற்கு ஒரு காரணமே இந்த நாட்களிலே மீன் பிடிக்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கிற அநேகர் மிகவும் கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறதை நாம் பேப்பரிலும் பார்க்கிறோம். நாம் அந்த மாதிரி சகோதரிடத்திலிருந்து கேள்விப்பட்டோம். அவர்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை இராணுவத்தினாலே பல மீனவர்கள் கஷ்டத்துக்குள் ஆகி கொண்டிருக்கிறதை தினமும் செய்தித்தாளில் படிக்கிறோம். மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் போட்டிகள் கடலுக்குள் நடக்கிறதுனாலே தொழிலில் கஷ்டப்படுகிறதை குறித்து நம்முடைய விசுவாச சகோதரர்கள் சொல்லி வருத்தப்பட்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா நல்ல ஹை ஸ்பீட் போட்ஸ் வைத்திருக்கிறவர்கள் மீன்களை துரத்தி பிடித்து கொண்டு போகிறார்கள். எங்களை போன்றவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறோம் என்று வேதனைப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, குஞ்சில இருக்கும் பொழுதே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஒழுங்குகள் நியமங்களை எல்லாம் உடைத்து போடுறாங்க. அப்போ ஒழுங்கா செய்கிற எங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் இருக்கிறது என்று மிகவும் வருத்தப்பட்டு சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்காக ஜபித்து கொண்டிருந்த பொழுது விதமான சில வார்த்தைகளை தேவன் உள்ளத்திலே நினைப்பூட்டினார். ஆகவே அவர்களுக்காகவும் மற்றும் பலவித தொழில் செய்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நடைமுறையாக இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளை வைத்து ஜபம் பண்ணுங்கள். செய்ய வேண்டியவைகளை செய்யுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மீன் பிடிக்கிற மக்களை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அந்த தொழில் செய்தபடினாலே மாத்திரமல்ல, இயேசுவும் அந்த கடற்கரை பகுதிகளில் அதிகமாய் ஊழியங்கள் செய்த காரணத்தினாலே அதிகமாக அந்த சம்பவங்கள் பைபிளில் நாம் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசுவும் மீனவர்களுடைய ஒரு நண்பராக, அவர்களோடு வாழ்ந்தவராக அவர் காணப்பட்டார். அவருடைய சீடர்களில் குறிப்பாக பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் போன்றவர்களெல்லாம் அந்த மீன் பிடிக்கிற அந்த தொழிலை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காய் வந்த காரணத்தினால் அவர்கள் சம்பந்தப்பட்டும் பல காரியங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லூக்கா சுவிசேஷம் 5:4 நாம் பார்க்கிறோம். முதல் முறை ஆண்டவர் இயேசு பேதுருவின் படகை பயன்படுத்தி பிரசங்கம் செய்த நிகழ்ச்சி. அந்த பேதுருவின் படகுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அவன் போன பொழுது, அதாவது 4:4, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது
அவனும் அதற்கு கீழ்ப்படிந்து செய்தான். முந்தின ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயிலும் நீர் சொன்னபடி மறுபடியும் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலையை போடுகிறேன் என்று அவன் போட்ட வேளையிலே அங்கே படிக்கிறோம் 6 வசனத்திலே வலை கிளிய மீன்களை பிடித்தார்கள். 7 வசனத்திலே இரு படவுகளும் அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற டைரக்ஷன் படியாக இவர்கள் மீன் பிடித்த பொழுது வலை கிளியவும் 2 படகுகள் அமிழத்தக்கதாகவும் திரளான மீன்களை அவர்கள் அன்றைக்கு பிடிக்க முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே இந்த தொழில் செய்கிறவர்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட பலர் இந்த கூட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்கின்ற தருணம் வரும் என்பதை நினைத்து நான் பேசுகிறேன். அவிதமாக உங்கள் தொழிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய நடத்துதல் பெற்று நீங்கள் செல்ல வேண்டும். படகில் அந்த மீன் பிடிக்கிறதற்காக கடலில் இருக்கிற சமயங்களில் எல்லாம் பாடலும் ஸ்தோத்திரமும் ஜபமும் அந்நிய பாஷைகள் பேசி தேவனோடு தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவங்களும் அங்கே இருக்கும் பொழுது அன்றைக்கு பேதுருவுக்கு வழிகாட்டுதல் கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்கு வழிகாட்டுதல் தருவார். நீங்களும் வலை கிளிய மீன்களை பிடிக்க முடியும். இரு படவுகள் அமிழ அடுத்த படவுகளை கூப்பிட்டு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நிரம்பிக் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யோவான் 21 அதிகாரத்திலே திபேரியா கடற்கரையிலே பேதுரு பின்மாறி சென்றிருந்ததான வேளையிலே இயேசு கிறிஸ்து அங்கே தேடி வந்தார். அப்பொழுது 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வசனங்கள் இருக்கிறதுனால நான் எல்லா வசனங்களை வாசிக்கவில்லை. யோவான் 21:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆழத்திலே தள்ளி கொண்டு போடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு சொன்னார் படவுக்கு வலதுபுறமாக. அப்படி போட்ட பொழுது அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று அங்கே 6 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 11 வசனத்திலே 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியம்! அப்ப அது வரைக்கும் ஆண்டவர் கேட்டார், பிள்ளைகளே புசிக்க ஏதாகிலும் உண்டா? ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அப்ப வெறும் படவோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் முழுகி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் படகுக்கு வலதுபுறமா போடு, நீ இருக்கிற இடத்திலே மீன்கள் இருக்கிறது, படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடு. உடனே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார்கள். 153 பெரிய மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படியாக சில சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த தொழிலில் கஷ்டப்படுகிறதை குறித்து சொன்னார்கள். குஞ்சு மீனை கூட விட்டு வைக்கிறாங்க இல்லையா, நாங்க போகும் பொழுது ஒன்றுமே அகப்படவில்லை. அவர்கள் எவ்வளவு ஹை ஸ்பீட் போட்ஸ் வைத்து ஹை மெஷினரிகளை வைத்து அவர்கள் செய்யட்டும், ஆனால் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து ஜெபத்தோடு போகும் பொழுது அவர்கள் எதை பிடித்து கொண்டு போனாலும் உங்களுக்கு பெரிய மீன்களை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதே வேளையில் நான் இன்றைக்கு உங்களுடைய பூமிக்குரிய தொழில் விஷயமாகவே பேசுகிறபடியினால் அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களுக்குள் போகவில்லை. ஆத்துமாக்களாகிய மீன்களை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமானவைகள். மாத்திரமல்ல, இவ்வளவாக இவர்கள் 153 மீன்களை பிடித்து இழுத்து கரையில் கொண்டு வந்து சேர்த்த பொழுது அங்கே ஒரு அற்புத காட்சியை கண்டார்கள். 13 வசனத்திலே இயேசு அவர்களுக்காக ஏற்கனவே மீன்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன்கள் எப்படி வந்தது? எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அந்த மீன்களின் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் விசுவாசிக்கணும். மீன் தொழில் செய்கிறவர்கள் விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்ன? கடலின் மேலும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு, மீன்களின் மேலும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த மீன்களை உங்களுக்கு தருவதற்கும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அதை நினைத்து விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மீன் சாப்பிடுகிறவர்களுக்கும் இந்த வசனம் நல்ல வசனம்தான். உங்களுக்கும் சந்தையிலே நல்ல மீன் வருவதற்கு இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சிரிப்பாக நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய வாழ்வின் சின்ன காரியமானாலும் அற்பமான காரியமானாலும்
பெரிய பெரிய ஆவிக்குரிய விஷயங்களானாலும் எல்லாவற்றையும் நமக்கு தர இயேசு போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மை, இந்த மாதிரி காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சுனாமிக்கு பிறகு மீன் வளம் கெட்டுவிட்டதாக, குறைந்து விட்டதாக பல தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அணு ஆயுத இதனால, அணு மின் நிலையத்தினாலே ஒருவேளை பாதிப்பு வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய ஏரியாக்களிலே இந்த மீன் வளம் என்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதுவானது. இந்த ஆசீர்வாதம் கெட்டு போகாமல் இருக்கும்படி தேவ மக்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். காரணம், இதை நம்பி திரளான மக்கள் கடலோரத்தில் வாழுகின்ற நம்முடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து கடலுக்குள்ளே ராத்திரி முழுவதும் தங்கியிருந்து அவர்கள் மீன்களை பிடித்து வந்து விற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் இவள் கடலுக்கு சென்றால் திரும்ப வருவார்களா வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு தவித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே இவர்களுக்காக நாம் பாரம் கொண்டு ஜெபிக்க தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மத்தேயு 17:27 ஒரு மீனை தூண்டில் போட்டு பிடிக்கும்படி இயேசு பேதுருவுக்கு சொன்னார். அவன் அந்த மீனின் வாயை திறந்து பார்த்த பொழுது அங்கே வெள்ளி பணம் இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமாக தேவன் இவைகளை செய்கிறார். இவன் தூண்டில் போடவும் சரியாக தேவன் நியமித்த அந்த மீன் வரவும் தேவன் கிரியை செய்கிறார் என்றால் இவைகளெல்லாம் மிகுந்த ஆச்சரியமான செயல்கள். நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. கடலில் வாழுகிற எல்லா மீன்களுக்கு மேல் தேவன் அதிகாரியா இருக்கிறது மட்டுமல்ல, அதில் உள்ள ஒவ்வொரு மீனை குறித்து கூட, இண்டிவிடுவல் ஃபிஷ், ஒவ்வொரு மீன்களையும் தேவன் வழி நடத்தவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சிந்தித்து பார்த்த பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:17 யோனாவை படவிலிருந்து தூக்கி போட்ட பொழுது, கப்பலிலிருந்து தூக்கி போட்ட பொழுது தேவன் அவனை விழுங்கும்படி, பாதுகாவலாய் அவனை வைத்திருக்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மனிதனை ஆயத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, ஒரு கடலில் வாழுகின்ற ஒரு மீனை கூட தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அந்த தேவனுடைய இந்த பரிமாணத்தை நாம் அறிய வேண்டும். அவர் மகாபெரியவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் எல்லாம் ஆளுகை செய்கிற பெரிய தேவன். அதே வேளையில் அவர் நினைத்தால் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு அவர் மீனிடத்திலே கிரியை செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. இந்த பெரிய தேவன் எப்படி கடல்ல வாழக்கூடிய கோடான கோடி மீன்களுக்குள் ஒரு மீனிடத்திலே எப்படி கிரியை செய்கிறார்? அவ்வளவு தூரம் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். சின்ன எறும்புகளுக்கு கூட தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, சிறு பருவத்தில் படித்த கதை. ஒரு எறும்பும் ஒரு புறாவும் நண்பர்களாக பழகின. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு நாள் அந்த எறும்பு தண்ணீரில் விழுந்து விட்ட சமயத்திலே அந்த புறா மேலிருந்து ஒரு இலையை கொத்தி அந்த தண்ணீருக்குள் போட்டது. அந்த தண்ணீர் அந்த இலையின் மேல் இந்த எறும்பு ஏறி நின்று கொண்டது. அந்த இலை காற்றடித்து அப்படியே கரையில் வந்தபொழுது எறும்பு உயிர் தப்பி கொண்டது. பிறகு ஒரு நாள் திடீரென்று ஒரு வேடன் வந்து அந்த புறாவை அம்பு வைத்து குறிபார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் அடித்து அந்த புறாவை கொல்ல போகிறான். எறும்பு அதை பார்க்கிறது, புறா அதை கவனிக்கவில்லை. திடீரென்று இந்த எறும்பு ஓடி போய் அவன் சரியாக அம்பு எய்கின்ற வேளையிலே அவன் காலிலே நறுக்கென்று கடித்தது. அந்த எறும்பு கடித்த உடனே அவன் அசைந்த பொழுது புறா சுதாரித்துக் கொண்டு ஓடி பறந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்களை பாருங்கள். ஒரு புறாவினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது ஒரு சின்ன எறும்பினாலே. இது ஒரு கதையாக இருந்தாலும் இப்படியும் நம்முடைய தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறு எறும்புக்கு கூட கட்டளையிடவும், அந்த சிறு எறும்பை கூட ஆயத்தம் பண்ணவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இங்கே யோனாவை காப்பாற்றும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். 2:10 சொல்லுகிறது, பிறகு 3 ஆனவுடனே அந்த மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அப்பொழுது அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஹல்லேலூயா. மீனுக்கு கூட கட்டளை கொடுக்கிற நம்முடைய தேவன். ஆகவே அன்பானவர்களே, மீன் தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப விசுவாச விஷயத்துக்கான வசனங்களாக்கும். ஒவ்வொரு மீன்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அற்புதமானவர். அது மட்டுமல்ல, நமக்கு நன்றாக தெரியும் மத்தேயு 14:24 24-25 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம்,
பலத்த நடுக்கடலிலே எதிர்காற்று வீசிக்கொண்டிருந்த பொழுது அங்கே இயேசு கடலின் மேல் நடந்து தம்முடைய சீடர்கள் இருந்த படகண்டையிலே வந்தார். ஹல்லேலூயா. மீன்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, கடலையும் காற்றையும் அவர் அதட்டி அவர் அமைதிப்படுத்துகிற அதிகாரம் படைத்தவர். மார்க்கு 4:37 பலத்த காற்றடித்து படவு நிரம்பத்தக்கதான அலை வீசினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 39 இறையாதே அமைதலாயிரென்று சொல்லி இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். கடலை பார்த்து பேசினார், இறையாதே அமைதலாயிரு. மீனை பார்த்து பேசுகிறார், கடலை பார்த்து பேசுகிறார், காற்றை பார்த்து பேசுகிறார். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சீடர்களே ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தொழில் செய்யும் பொழுது நீங்கள் செல்லுகிற கடலின் மேல் அதிகாரியான கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கடலிலே வீசுகின்ற காற்றின் மேல் அதிகாரியான இயேசு உங்களோடு இருக்கிறார். சீடர்களுடைய படவு தத்தளித்த வேளையிலெல்லாம் ஓடோடி வந்தவர்களை காப்பாற்றின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவே உங்களுக்கு மீன் வளத்தை பெருக பண்ணவும், உங்களுக்கு நல்ல பாதுகாவலை தரவும், எதிரி நாட்டு அல்லது அண்டை நாட்டு நேவியிடத்திலிருந்து கடற்படையினிடத்திலிருந்து உங்களை காக்கவும், போட்டிக்கு வருகிறவரிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கவும் எல்லாவற்றுக்கும் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலைகள் படவின் மே மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படவின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து தூக்கினார், கடல் மேல் நடந்து வந்து கரம் நீட்டி தூக்கினார், ஆடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதால். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, விவசாயம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் பேசும்படி விரும்புகிறேன். இங்கே அநேகர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பைபிளிலே நமக்கு எழுதி தந்திருப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய பூமிக்குரிய நன்மைகளுக்காகவும் கூடத்தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்களை குறித்து வைத்து அவைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வாழ்வில் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். விவசாயம் செய்கிறவர்களை குறித்தும் பைபிளில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி மனிதன் ஆதாமின், ஆதாமுக்கு தேவன் கொடுத்த முதல் வேலையே, நீ தோட்டத்தை பண்படுத்து பாதுகாத்து கொள் என்று சொல்லி ஒரு விவசாய பணியைத்தான் இந்த பூமியிலே முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார். அவனுடைய முதல் மகனாகிய காயினும் ஒரு விவசாயியாக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்கிற முற்பிதாக்களின் சரித்திரத்திலே ஈசாக்கு ஒரு விவசாயம் செய்தவனாய், பொதுவாக அவர்கள் மேய்ப்பர்கள், ஆனால் விவசாயம் செய்ததை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகத்திலே போவாஸ் என்கிற மனிதனுடைய வயல் நிலங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது, அவனுடைய அறுவடை எப்படி இருந்தது, அவன் எப்படி வயல் நிலத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான், அவன் எப்படி ஏழைகளுக்கு அவனுடைய வயல் நிலத்தில் இடம் கொடுத்தான், உதவி செய்தான் என்றெல்லாம் அந்த போவாஸின் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். இங்கே சில வசனங்களை நான் சொல்லும் பொழுது கவனியுங்கள். ஆதியாகமம் 26:12 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்பான விவசாயம் செய்கிற தேவ பிள்ளைகளே, அல்லது சிறிய அளவுக்கு உங்கள் வீட்டு மட்டுக்கெல்லாம் தோட்டங்கள் வைத்து செய்கிறவர்களே, உங்கள் சொந்த நிலங்களை அபிவிருத்தி பண்ணி பயிரிடுகிறவர்களே, கவனித்து பாருங்கள் எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்த பொழுது அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொன்னால் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அதே பூமி தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே ஈசாக்கின் தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்த பொழுது 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைத்ததென்றால், ஆண்டவரே நீர் என்னையும் ஆசீர்வதியும், நான் செய்திருக்கிற பயிர்களை நீர் என்னை ஆசீர்வதித்து அவைகளில் நீர் மடங்கு மடங்கான ஆசீர்வாதத்தை அறுவடையை தாருமப்பா என்று ஜெபிக்கலாம். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறது உண்டு? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 2:19 நாம் பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்தில் கடந்து சென்ற பொழுது அந்த பட்டணத்து மக்கள் வந்து ஒரு குறைவை அவர்களுக்கு தெரிவித்தார்கள். பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் இந்த தண்ணீரோ கெட்டது, இந்த நிலமும் பாழ் நிலமாக இருக்கிறது என்று வேதனையோடு அறிவித்தார்கள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு புது தோண்டியை கொண்டு வாருங்கள், அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய நாமத்தில் அந்த நிலத்தை குணமாக்கினான். அல்லேலூயா. தண்ணீரையும் அவன் குணமாக்கினான். அவன் சொன்னான் 21 வசனத்திலே, தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி இந்த வசனத்துக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை, அது என்ன செய்கிறதாம்? தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறது. இனி இந்த பட்டணத்தில் சாவு இருக்காது, நிலப்பாழும் இருக்காது. இதுவரைக்கும் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாது. அந்த தண்ணீர் கெட்டதா இருந்ததுனால நிலமும் பாழ்படித்து ஒரு விவசாயமும் அவர்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை. ஆனால் அன்றைக்கு அந்த பட்டணத்துக்கு தேவன் செய்த ஆசீர்வாதம், அந்த நிலத்தையும் அந்த தண்ணீரையும் கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. இன்று பகல் வேளையிலே என்னுடைய நிலம் ஏன் இப்படி இருக்கிறது, என்னுடைய கிணற்றின் தண்ணீர் ஏன் இப்படி இருக்கிறது, என்னுடைய ஊற்றின் தண்ணீர் ஏன் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 2:19-21 வசனங்களில் எலிசாவை கொண்டு அன்று அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் தோட்டத்திலும் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலும் அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய வயல் நிலங்களில், ரப்பர் தோட்டங்களில், அல்லது எந்த இடத்திலும் அற்புதம் செய்ய, நிலத்தை குணமாக்க, தண்ணீரை ஆரோக்கியப்படுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த நீர்நிலையை சுற்றி நடந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எலிசாவை கொண்டு அற்புதம் செய்த தேவனே, என்னுடைய தண்ணீரை ஆரோக்கியமாக்குமப்பா. என்னுடைய தண்ணீர் வாயில் வைக்க முடியாமல் இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போர் போட்டேனே, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிணறை வெட்டினேனே, தண்ணீர் கண்டேன், ஆனால் தண்ணீரை வாயில வச்சு குடிக்க முடியலையே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த போரை சுற்றி சுற்றி நடந்து ஜெபியுங்கள். அந்த கிணற்றை சுற்றி சுற்றி நடந்து நீங்கள் ஜெபியுங்கள். கண்டிப்பாக எலிசாவின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உள்ளத்திலே எடுத்து, இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பூமிக்குரிய நன்மை இந்த விஷயத்தில் உங்களுக்கு உண்டாக தேவன் கிருபை செய்வார். நிலப்பாளை தேவன் மாற்றுவார். நிலப்பாளை, நிலத்தை குணமாக்குகிற தேவன். நம்முடைய சரீரங்களை மாத்திரமல்ல, அவர் உண்டாக்கின அந்த பூமியையும் குணமாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 62 நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே பூமி வெடித்திருக்கிறது, அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவரே பூமி வெடித்திருக்கிறது, அதன் வெடிப்புகளை என்ன செய்யும்? பொருந்த பண்ணும். ஆங்கிலத்திலே அதற்கு லார்ட் ஹீல் இட்ஸ் பிரீச்சஸ், ஆண்டவரே அந்த பூமியினுடைய வெடிப்புகளை குணமாக்கும். அல்லேலூயா. அப்ப பூமி வெடித்திருக்குன்னு சொல்லும் போது இந்த 60 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி வேறு. கர்த்தர் கிரியேட் செய்து பூமி அசைத்தபடியினாலே வெடிப்புகள் உண்டாயிற்று. பூமி அசைந்து கொண்டிருக்கிறது, வெடிப்புகளை நீர் குணமாக்கும் என்று ஜெபம் பண்ணுகிறான்.
ஆனால் சில வேளை வறட்சியின் காரணமாக கூட நம்முடைய நிலங்கள் வெடித்திருக்கிறது. பல இடங்களில் கடந்து செல்லும் பொழுது சரியான நீர்ப்பாசனம் கிடைக்காவிட்டால், ஆற்று தண்ணீர், அணை தண்ணீர் சரியான நேரங்களுக்கு வயல் நிலங்களில் கிடைக்கவில்லை என்று தமிழகத்திலும் ஆந்திரா பகுதிகளிலே மற்றும் பல இடங்களிலே விவசாயிகள் மிக பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவருடைய வயல் நிலங்களை சிலவேளை போட்டோ பிடித்து பேப்பர்ல போடுவார்கள், அப்படியே வெடித்து 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 சிதறி இருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளில் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் நல்ல மழை இருக்கிறது, வேறு ஏதாயிலும் பகுதிகளில் இப்படிப்பட்ட நிலையை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். நாமும் சில வேளைகளில் இப்படிப்பட்ட நிலைகளில் கடந்து வருவது உண்டு. அப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டியது இந்த சங்கீதம் 62. அந்த வயல் நிலத்தில் போய் நின்று, ஆண்டவரே இந்த வெடிப்புகளை குணமாக்கும் ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய பூமியை குணமாக்குகிற தேவனாக இருக்கின்றார். நாம் விசுவாசித்தால் தேவனிடத்திலிருந்து இப்பேற்பட்ட நன்மைகளை கட்டாயம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதில் சந்தேகமே இல்லை. ஏசாயா 44:3 சொல்லுகிறது, வறண்ட நிலத்தின் மேல் நான் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் கர்த்தர் ஆறுகளை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 107:35-37 வரையிலான வசனங்கள். சங்கீதம் 107. அவாந்திர வழியை தண்ணி தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். ஸ்தோத்திரம், என்ன ஆசீர்வாதமான வார்த்தை! இந்த வார்த்தைகள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 65:9 படிக்கிறோம், தானியத்தை நீர் விளைவிக்கிறீர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 10 வசனத்திலே அதன் பயிரை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11 வசனத்திலே வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம்! கர்த்தரே தானியத்தை விளைவிக்கிறார், அந்த பயிர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா! 2014 விவசாயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நன்மையால் முடிசூட்டப்பட்டீர்கள்! வருகின்ற 2015 இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு இப்பொழுதே ஜெபிக்க தொடங்குங்கள். ஆண்டவரே, நீர் என் தானியத்தை விளைவிக்கிறவர், நீர் என் பயிரை நீர் ஆசீர்வதிக்கிறவர், என்னுடைய வருஷத்தை நீர் உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதங்கள் தேவன் உங்களுக்கு தருவாராக. யோனா 4:6 வசனத்திலே படிக்கிறோம், ஒரு முறை ஆண்டவர் யோனாவுக்கு நிழல் தரும்படி ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு செடியை முளைக்க தேவன் கட்டளையிடுகிறவர். நான் மீன்கள் விஷயத்தில் சொன்னது போலவே எல்லா வெஜிடேஷன், எல்லா அந்த தாவரங்களை ஆண்டவர் ஒட்டுமொத்தமாய் ஆசீர்வதிக்கவும் வல்லவர். ஒரு தோட்டத்தை ஆசீர்வதிக்க வல்லவர், பயிர் நிலத்தை ஆசீர்வதிக்க வல்லவர். அதே மகா பெரிய தேவன் ஒரு செடியை, ஒரு செடியை, நம்ப முடியாத ஆச்சரியம், ஒரு செடியையா, ஒரு சீடு, ஒரு விதையிலிருந்து வளரக்கூடிய ஒரு ஆமணக்கு செடி, அந்த ஒரு செடியை முளைக்க கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம் பாருங்க! பயிர் வகைகளுக்கெல்லாம் அவர் போதுமானவர் மட்டுமல்ல, ஒரு தனி செடிக்கும் அவர் போதுமானவர். ஹல்லேலூயா! உங்க வீட்டுல கஷ்டப்பட்டு வளர்த்துகிற, ஆசையோட வளர்த்துகிற ஒரு செடிக்கும் இயேசு போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமானவர், அவர் மகாபெரிய தேவன். ஆனால் சின்ன சின்ன காரியங்களிலும் கவனம் செலுத்தக்கூடிய மிக அற்புதகரமான தேவன் அவர். ஹல்லேலூயா! என்ன சொல்லியிருக்கு? அவர் ஆமணக்கை முளைக்க கட்டளையிட்டார், இரண்டாவது அதை ஓங்கி வளர பண்ணினார். ஹல்லேலூயா! ஒரு செடியை முளைக்க கட்டளையிட்டது மட்டுமல்ல, அந்த செடியை என்ன பண்ண செய்தாராம்? ஓங்கி வளர பண்ணினார். சிலது அப்படி கரலையா நின்று கொண்டிருக்கும், வளர்ச்சியே இல்லாம இருக்கும், அடுத்த இலை ஏன் வரலன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த செடியை எப்படி வளர பண்ணினாராம்? ஓங்கி வளர பண்ணினார். அல்லேலூயா! ஓங்கி வளர பண்ணினார். அடுத்த 7 வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டா,
ஒரு பூச்சிக்கு கட்டளை. தேவன் செய்கிற விந்தையான அனுபவங்களை பாருங்க. ஒரு செடியை முளைக்க பண்ணிட்டு அதை வளர பண்ணி இப்ப யோனா வந்து நினிவேக்கு வெளியே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு உஷ்ணமாக இருக்கிறது. ஆகவே அவருக்கு தலையிலே நல்ல நிழல் வரும்படி தேவன் திடீரென்று இதை முளைக்க பண்ணி ஓங்கி வளர பண்ணிட்டார். இப்ப அடுத்து என்ன செய்கிறார், ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுத்து நீ போய் அந்த செடியெல்லாம் என்ன செய்து போடு, வெட்டி போடு. அது வந்து ஆமணக்கு செடியை அழித்து போட்டது. அல்லேலூயா. இதன் மூலமாக கர்த்தர் யோனாவோடு பேசுகிறார், மகனே நீ நடாததும் நீ வளர்த்தாதமான ஒரு ஆமணக்கு செடிக்கு நீ இவ்வளவு பரிதபிக்கிறாயே, இந்த லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய நினிவே பட்டணத்துக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா, அல்லேலூயா என்ற ஒரு பாடத்தை அவனுக்கு புரிய வைக்கும்படி கர்த்தர் ஒரு செடிக்கு கட்டளையிடுகிறார், ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுகிறார். என்ன ஆச்சரியம், நமக்கு இன்றைக்கு வேண்டியது கர்த்தர் தான் செடிக்கும் அதிகாரி பூச்சிக்கும் அதிகாரி. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பூச்சி தொல்லைகள் இருக்கின்றன. பூச்சி தொல்லைகள் பலவிதமான இந்த செடிகளை தாவரங்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய பயிர் வகைகளை மிகவும் பாதித்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்டதான பாதிப்புகள் நடுவிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே 2 7 அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், இப்படிப்பட்ட விவசாயத்தில் பாதிப்பு வரும் பொழுதெல்லாம் ஆலயத்தில் கூடி வந்து தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும், கூப்பிட வேண்டும். அப்பொழுது தேவன் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். ஹலேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய தேவன் இந்த செடி கொடிகள் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருக்கின்றபடியினாலே நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே விசுவாசியுங்கள். உங்களுடைய விவசாயம், உங்களுடைய பயிர் தொழில், உங்களுடைய சின்ன அளவிலான தோட்ட தொழில் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவ வசனங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிப்போம். 2 Corinthians 9:10. 2 Corinthians 9:10. உங்கள் நீதியின் விளைச்சலை தேவன் என்ன செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், புசிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பார், ஆகாரத்தை கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற உங்கள் பயிர் தொழிலே விதைக்கும் பஞ்சம் இல்லை, ஆகாரத்துக்கும் பஞ்சம் இல்லை, எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களின் வாக்கு தத்தங்களின்படி உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக சில ஆலோசனைகளையும் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். மல்கியா தீர்க்க தரிசனம் 3:10-12 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். எல்லாரும் தயவு செய்து அதை கவனியுங்கள். அங்கே உங்கள் பயிர் வகைகளை கெடுக்கிற பூச்சிகள் அந்த புழுக்கள் போன்றவைகளை எல்லாம் அகற்றி தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வழியை அங்கே கூறியிருக்கிறார். மல்கியா 3:10-12. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சைக்கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. தசம பாகங்களை கர்த்தருக்கு ஒழுங்காய் நாம் செலுத்தும் பொழுது அப்படி தசம பாகம் செலுத்துகிறவர்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய வரத்துகளில் எல்லாம் கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு சரியாக நாம் கொடுத்து வரும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை 11 வைத்திருக்கிறார். உன்னுடைய பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்காமல் இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 27
முப்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிலத்தின் வித்தில் தசமபாகத்தை கர்த்தருக்கு செலுத்துங்கள். நிலத்தின் வித்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வசனம் சொல்லுகிறது, விருட்சங்களின் கனியில் தசமபாகம் செலுத்துங்கள். நிலத்தின் வித்தில் தசமபாகம் செலுத்துங்கள், விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் செலுத்துங்கள். யாத்திராகமம் 34:26 சொல்லுகிறது, நிலத்தின் முதற் பலன்களை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள். நிலத்தின் முதற் பலன்களை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கீழ்ப்படிந்ததுனாலதான் இஸ்ரவேலை தேவன் நிலத்திலே விளைச்சலிலே ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஆகவே நாமும் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இன்னும் ரெண்டு ஆலோசனைகள் இந்த விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன். லேவிய ராகமம் 23:22 சொல்லுகிறது, நீ வயலை அறுக்கும் பொழுது அதை முற்றிலும் அறுக்காதே, முற்றிலும் அறுக்காதே, கொஞ்சம் சிந்த விடு, கொஞ்சம் கதிர்களை சிந்த விடு. அது எதற்காக என்றால், எளியவனுக்கும் பரதேசிக்கும் வாழ்வதற்காக. நீ உன் வயல் நிலத்தில் இருக்கிற அனைத்தையும் அறுத்து உன் வீட்டுக்கு கொண்டு வராமல் மற்றவன் வாழும்படி, எளியவன் பரதேசி வாழும்படி கொஞ்சத்தை அங்கே சிந்த விடு என்று சொல்லுகிறார். ஹலிலூயா. தேவ ஆசீர்வாதத்திற்காக தேவன் தருகிற ஆலோசனைகள், கர்த்தருடைய பங்கை ஒழுங்காய் கர்த்தருக்கு செலுத்துங்கள். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை, உங்கள் வரத்திலிருந்து கொடுக்க வேண்டிய பங்கை அங்கே கொடுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு காரியம் கூட, நீதிமொழிகள் 23:10-11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வயல் நிலங்களிலே தோட்டங்களிலே கவனிக்க வேண்டியது, எல்லைக்குறிகளை ஒருபொழுதும் மாற்றிவிடக் கூடாது. நிலத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே, எல்லையை பெருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே ஒருபொழுதும் அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்துக்குள்ளே யாரும் சென்று விடக்கூடாது. மாத்திரமல்ல, அவர்கள் திக்கற்றவர்கள், அவர்களுக்கு தெரியாதவர்கள் என்று சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து அவருடைய நிலங்களையோ அவர்களுடைய இடங்களையோ நாம் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளையெல்லாம் செய்யாமல், நாம் செய்ய வேண்டியதை செய்து செய்யக்கூடாததை செய்யாமல், விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை பற்றி நிற்க வேண்டிய வசனங்களை பற்றி நின்று உங்கள் வேலையை நீங்கள் செய்யும் பொழுது, கஷ்டப்பட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரை உழைக்கிறீர்கள், ஆட்களை வைத்து வேலை வாங்குகிறீர்கள், விவசாயத்தை அவ்வளவு பணங்களை முடக்கி நீங்கள் செய்கிறீர்கள், தேவனுடைய வசனத்தை கவனித்து வசனத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. ஈசாக்கு கொடுத்தது போல 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே, எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே, தொடங்கிவிட்டது உனக்கு ரெகபோத் தொடங்கிவிட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன், காத்திரும் மகனே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் வைத்திருக்கிறவர்களுக்காக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வேதம் மேய்ப்பர்களை குறித்து அதிகமாக சொல்லுகிறது. ஆதி மனிதனுடைய 2வது மகன் ஆபேல் மந்தை மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தான். யாபால் என்கிறவன் மேய்ப்பருக்கெல்லாம் தகப்பன் என்று வேதத்திலே பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறான். ஆபிரகாம் மேய்ப்பனாயிருந்தார், ஈசாக்கு மேய்ப்பனாக இருந்தார்,
யாக்கோபு மேய்ப்பனாக இருந்தார், தாவீது மேய்ப்பனாக இருந்தார், ஆமோஸ் தீர்க்கதரிசி மேய்ப்பன் நடுவிலே இருந்தார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு பிறந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதென்றும் நாம் வேதத்திலே படித்தறிகிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே மேய்ப்பர்களை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஒன்றை வாசிக்கலாம், சங்கீதம் 50:9-10 வசனங்கள். சங்கீதம் 50:9-10 வசனங்கள். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். ஸ்தோத்திர ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். உன் வீட்டில் காளைகளும் எருதுகளும் இருக்கிறது, காட்டில் திரியும் அனைத்தும் என்னுடையவைகள். இந்த ரெண்டு வசனங்களுடைய கருத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களும் என்னுடையவைகள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை உள்ளே எடுத்தால், இந்த கருத்தை புரிந்தால், உங்களுக்கு மிருக ஜீவன்களில் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். தேவனுடையது எல்லாம். அதே வேளையிலே உன் வீட்டில் நிற்கும் ஆடு மாடு காளை எருது இவைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் அவருடையதுதான். ஆனால் உனக்கென்று நீ வாழும்படி, நீ பயன்படுத்தும்படி உனக்கு தந்திருக்கிறார். இப்ப ரெண்டையும் பிரித்து ஆண்டவர் பேசுறார். உன் வீட்டில் இருக்கிற காளையும் எருதையும் நான் கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லையப்பா, எனக்கு காட்டிலே தெரிகிற எல்லாம் யாருடையதான், என்னுடையதான். அல்லேலூயா. ஆனா நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து உன் வீட்டில் இருக்கிறதுல ஒன்றை பலி செலுத்துன்னு எதுக்கு நான் உனக்கு சட்டம் வச்சிருக்கேன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. நீ பாவ மன்னிப்பை அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. அதை விளக்கி சொல்லுகிறார். ஆனால் நான் வந்து உன்னுடைய காளையும் உன்னுடைய ஆடையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நினைக்காத. எனக்கு எல்லாம் இருக்கிறது, காடுகளில் திரிகிற ஆயிரம் ஆயிரமான எல்லாம் என்னுடையவைகள். ஆனா நீ வந்து பலி செலுத்துன்னு எதுக்கு சொன்னேன்னா, உன்னுடைய பாவ மன்னிப்புக்காகவும் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், எல்லாம் கர்த்தருடையவைகள். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் என்ன செய்கிறான், தனக்கு ஆண்டவர் வீட்டில் வளர்க்க கொடுக்க டொமஸ்டிக் அனிமல்ஸ் வளர்க்கறதோடு கூட நிறைய வைல்டு அனிமல்ஸ கொண்டு தின்னு போடுகிறான், அடித்து தின்று போடுகிறான். அதனாலதான் ஆண்டவர் அரசாங்கங்களுக்கு எண்ணம் கொடுத்து, இந்த மிருகத்தெல்லாம் நீ அடிக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது, இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் அழிந்து போகுது, இதை காப்பாற்றணும்னு சொல்லி அரசாங்கங்களுக்கு ஆண்டவர் புத்திமதி கொடுத்து அநேக தடைகளை விதிக்கிறார்கள். இந்தியாவில் அப்படிதான், வேட்டையாடக்கூடாது, அது பெரிய கேஸாக மாறிவிடுகிறது. அமெரிக்காவிலே அப்படி செய்கிறார்கள். ஆனால் அவங்க சில லிமிட்டட் இது வச்சிருக்காங்க, இந்த மாசத்திலிருந்து இந்த மாசத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வைல்டு போர் அடிச்சு சாப்பிடலாம், ஒரு காட்டு பண்ணி அடிச்சு என்ன செய்யலாம், சாப்பிடலாம்னு அவங்க திட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஹண்டிங்கையும் ஊக்கப்படுத்துக்கு, மக்களையும் கொஞ்சம் பார்த்து மிருகங்களையும் பாதுகாக்கணும், மக்களையும் அவர்கள் நல்லா நடத்துறதுக்க அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு சட்டம். எதுக்கு இதெல்லாம் வருகிறது? ஆண்டவர் உண்டு பண்ணி விட்டிருக்கிறவைகள், அதெல்லாம் கர்த்தருடையவைகள். அதை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் சில திட்டங்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாடு ஒரு விதமாகவும் இன்னொரு நாடு இன்னொரு விதமாகவும் வைத்துக் கொள்ளும், இருக்கட்டும். இருந்தாலும் நமக்கு வேண்டிய விசுவாச விஷயம், எல்லாம் கர்த்தருடையவைகள். ஹல்லேலூயா. இரண்டாவது, சங்கீதம் 36:6 சொல்லுகிறது, கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு, நம்ம அடிக்கடி இப்படி போய் தியானிக்க மாட்டோம், இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பதித்து கொள்ள வேண்டும். எல்லாம் கர்த்தருடையது, நம்பர் ஒன். நம்பர் டூ, எல்லாவற்றையும் கர்த்தர் தான் என்ன செய்கிறாராம், காப்பாற்றுகிறார். காட்டில் இருக்கிறது, அதுக்கு எதிரி மிருகங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் எதிரி மிருகங்கள் இருக்கிறது. ஆனா அததுக்கு தேவன் நியமித்த நாள் மட்டும் அவைகள் எதிரி மிருகங்களுடைய வாயிலே அகப்படாதபடி கர்த்தர் அவைகளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய செயல். அப்போ உங்க வீட்டில் இருக்கிற பசுவை கர்த்தர் பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? ஆடை கர்த்தர் பாதுகாப்பாரா? கோழிகளை பாதுகாப்பாரா? எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆட்டு மந்தை வைத்திருக்கிறீர்களா? எல்லா மந்தைகளை காப்பாற்றுகிறவர், தனிப்பட்ட மிருகங்களை காப்பாற்றுகிறவர். அவர் மனிதனை மட்டுமல்ல மிருகங்களையும் காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் தெரியுமா, யோனா 4:11 வசனத்துல கர்த்தரே சொன்னார், நான் மனுஷருக்காகவும் மிருக ஜீவன்களுக்காகவும் பரிதபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் இது. நினிவேயில் இருக்கக்கூடிய மனுஷருக்காகவும், நினிவேயில் இருக்கக்கூடிய யாருக்காகவும் பரிதபிக்கிறேன்,
மிருகஜீவன்கள், இந்த மிருகஜீவன்களுடைய ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு போகாது, மனுஷருடைய ஆத்மாக்கள் தான் விலையேற பெற்றவைகள். ஆனாலும் ஒரு நாடு, ஒரு பட்டணம், ஒரு கிராமம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. இந்த மிருகத்தை எல்லாம் நான் அழிக்கணுமே, இந்த ஜனத்தினுடைய பாவத்தினால இந்த ஜனங்களையும் அழித்து இந்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் அழிக்கணுமேன்னு சொல்லி உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தருடைய இருதயம் மனுஷனை பற்றியும் பரிதபிக்கிறது, மிருக ஜீவன்களை பற்றியும் பரிதபிக்கிறதுதான். அப்ப நினிவேக்கு மட்டுமல்ல, நமக்கும் நம்முடைய கிராமங்கள், நம்முடைய பட்டணங்களுக்கும் கர்த்தர் அப்படியே பரிதபிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பறவை காய்ச்சல் என்றும் பன்றி காய்ச்சல் என்றும் பல மிருகங்களுக்குள் பல சேதங்கள் உண்டாகி அந்த தொழில்களை செய்கிறவர்கள் அப்படியே நஷ்டப்பட்டு போகிறார்கள். பயங்கரமான கஷ்டங்கள். அவர்கள் இதிலே தங்களுடைய பணங்களை எல்லாம் முடக்கி பெரிய அளவில் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படியே இந்த மாதிரி பட்ட வியாதி அங்கே வரும் பொழுது அப்படி எல்லாம் ஆயிரக்கணக்கா செத்து போகும், லட்சக்கணக்கா செத்து போகும். எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் இவைகளுக்காகவும் பரிதபிக்கிறாராம். ஹல்லேலூயா. எனவே நாம் இவைகளுக்காக ஜோம் பண்ணும் போது கர்த்தர் இதை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ? ஆவிக்குரிய விஷயங்களுக்காகத்தானே நம்ம ஸ்ட்ராங்கா ஜோம் பண்ணணும். பூமிக்குரிய நன்மைக்காக சும்மா ஜோம் பண்ணி பார்ப்போம் என்கிற எண்ணத்தோட பண்ணாம இல்ல, வசனத்துல இது இருக்கிறது. கர்த்தர் நினிவேயின் மிருக ஜீவன்களுக்காய் பரிதபித்தார் என்றால் எங்களுடைய, என் வீட்டில் வாழுகிற, என்னுடைய மந்தையில் இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவை பட்சிகளுக்காகவும் என் கர்த்தர் பரிதபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பரிதபிக்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது. மனுஷனுக்காக பரிதபிக்கிறது எதுக்கு? இந்த மனுஷன் வாழ வேண்டிய மனுஷன் அப்படியே இந்த பட்டணம் அழிந்து போகுமே. ரெண்டாவது, இந்த மனுஷன்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டியவன் நரகத்து போயிடுவார்களே. ஆனா மிருகங்களை பற்றி பரிதபிக்கும் பொழுது அந்த முதலாவது பரிதாபம் தான் உண்டு. ஐயோ பாவம், எல்லாம் செத்து போயிடுமே, அந்த இதனால மக்களுக்கும் பாதிப்பு வருமே என்று கர்த்தர் பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக மிருகங்களுக்காக நம்முடைய தேவன் பரிதபிக்கிற தேவன். ஆதியாகமம் 13:6-7 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம், ஆபிரகாம் என்கிற மந்தை மேய்ப்பனுடைய ஆஸ்தி பெருகினது என்று பார்க்கிறோம். கர்த்தர் மந்தையின் ஆஸ்தியை பெருக பண்ணுகிற தேவன். அவனுக்கும் லோத்துக்கும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேருடைய மந்தையின் ஆஸ்தி என்ன செய்திருச்சான்? பயங்கரமா பெருகிருச்சான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அடுத்தது ஆதியாகமம் 26:22 வசனத்திலும் 33 வசனத்திலும் பார்க்கிறோம், ஈசாக்குக்கு மந்தைகளுக்காக அவனுக்கு நல்ல ரக்கபோத்தையும் அவனுக்கு நல்ல பெயர் சபாவையும் கொடுத்து, நல்ல கிணறுகளை துறவுகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மந்தைகளை பெருக பண்ணினார். மந்தைக்கு தேவையான தண்ணீரை, தேவைகளை தேவன் ஆச்சரியமாய் சந்தித்து கொடுத்தார். ஆதியாகமம் 31:10-12 யாக்கோபின் மேய்ச்சலை குறித்து பார்க்கும் பொழுது, சொப்பனத்திலே தேவதூதன் வந்து ஆடுகளை பற்றி, ஆடுகளை வளர்ப்பதை பற்றி யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் எப்படி மிருக ஜீவன்கள் மேல் கரிசனையாயிருக்கிறார், தேவன் எப்படி அதை மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார் என்பதற்கு இவைகளெல்லாம் சரியான ஆதாரங்களாக இருக்கின்றன. ஆபிரகாமுடைய மந்தையை, ஆஸ்தியை பெருக பண்ணினார். ஈசாக்குடைய மந்தைக்கு நீர்வளத்தை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, யாக்கோபுக்கு ஆண்டவர் எப்படி ஆடுகள் விருத்தி அடைய வேண்டும் என்றும், எப்படி பலமுள்ள ஆடுகள் புறப்பட வேண்டும் என்றும், மந்தை எப்படி பெருக வேண்டும் என்றும், சொப்பனத்திலே தோன்றி உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி அவனை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தொழில்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆலோசகராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆடு மாடு வளர்ப்புக்கு கூட கர்த்தர் ஆலோசகராக இருக்கின்றார். அல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விந்தையான காரியமாக இருக்கின்றது. உபாகமம் 7:14 சொல்லுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலட்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. மலட்டு தன்மை, கனியற்ற தன்மை உன்னுடைய மிருக ஜீவன்களுக்குள் ஆணுக்காகிலும் பெண்ணுக்காகிலும் இருப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11:14 வசனத்தின் கடைசி பகுதியும் 15 வசனமும் பார்க்கும் பொழுது, நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக
உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தேசத்தில் மலைகளை பெய்ய பண்ணி மிருகங்களுக்காக புல்லை வளரச் செய்வாராம். மனிதன் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி விவசாயத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராம். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த வேத எழுத்துக்களாக எழுதி நம்முடைய கைகளில் தந்திருக்கும் பொழுது, சகோதரனே சகோதரியே, மிருக ஜீவன்களை வளர்த்துகிறவர்களே, விவசாயம் செய்கிறவர்களே, இதையெல்லாம் அந்நிய காரியமா ஒதுக்கி வைத்துவிட்டு கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் நீங்கள் ஏன் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இந்த அருமையான வேத வசனங்களை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள், ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கர்த்தர் தாவீதனுடைய மந்தைக்கு செய்த அற்புதமான நன்மை, ஒன்று சாமுவேல் 17:34-35 படிக்கிறோம். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்த பொழுது தாவீதின் மந்தையை எதிரி மிருகங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொடுத்தார். அல்லேலூயா. சில வேளை நமக்கும் இப்படிப்பட்ட தீமைகள் நடக்கிறது. அபூர்வ விலங்கின் நடமாட்டம் இருக்கிறது என்று பேப்பர்ல செய்தி வருகிறது. அபூர்வ விலங்கினுடைய கால் தடம் பதிந்திருக்கிறது என்று போட்டோக்கள் பேப்பர்ல வருகிறதை பார்க்கிறோம். அவைகள் வந்து பறவைகளை அடித்து கொண்டு போகிறது, மிருகங்களை அடித்து கொண்டு போகிறது. எத்தனையோ தீமைகள், பாம்புகள் வருகிறது, விஷ ஜந்துக்கள் விஷ பூச்சிகள் வருகின்றன. எல்லாவற்றிலும் தாவீதின் மேய்ச்சலுக்கு பாதுகாவல் கொடுத்த கர்த்தர் உங்களுடைய சின்ன சின்ன மந்தைகளுக்கும் பெரிய பெரிய மந்தைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பாதுகாவல் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தாவீதின் மேய்ச்சலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியமான வார்த்தையாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 27:26 நாம் படிக்கிறோம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை தரும், கடாக்கள் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரும். 27 வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம், ஆடு மந்தையை ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்து அவைகளை கொண்டு உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் என்பது நீதிமொழிகளிலே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இனி சில ஆலோசனையான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 144 சங்கீதம் வாசியுங்கள், 13:13. 144:13 வாசியுங்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10000 பலுகும். எங்கள் கிராமத்திலே எங்கள் ஆடுகள் 1000 10000 பலுகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களை பலுக பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன், கிராமங்களையும் பட்டணங்களையும் ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். ஆதியாகமம் 4:4 படிக்கிறோம். ஆபேல் ஆடுகளின் தலையீற்றுகளை அதில் கொழுமையானதை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மல்கியா தீர்க்க தரிசனம் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. இங்கே மிருக ஜீவன்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற காணிக்கைகளை நான் ஒன்று வாசித்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 1:8 நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். 13:14 ஆகிய வசனங்கள், இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காணிக்கைக்காக பிரசங்கம் பண்ணவில்லை, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இது வழி என்று பைபிள் சொல்லுகிறதுனாலே பிரசங்கிக்கிறேன்.
அங்கே சொல்லியிருக்க ஆபேலை போல நீங்களும் மந்தையில் முதலீற்றுகளையும் கொழுமையானவைகளையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். நசல் கொண்டதையோ பீருண்டதையோ உடல் ஊனமுற்றதையோ பழுதுள்ளதையோ கொண்டு கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்தக்கூடாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:10 சொல்லுகிறது, நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். அப்ப நாம் நீதிமான்களாய் வாழும் பொழுது நம்முடைய மிருக ஜீவன்கள் கூட பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. எனவே மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதத்திற்கு நாம் செய்ய வேண்டியது மேன்மையானவைகளை கர்த்தருக்கு செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் எல்லாவற்றிலும் நீதி நியாயத்தோடு வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய மிருக ஜீவன்களை கூட என்ன செய்வார், ஆசீர்வதித்து காப்பாற்றி தருவார். கடைசியாக எண்ணாகமம் 22:32 படிக்கிறோம், பிலையாம் கழுதையை அடித்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனை எச்சரித்தார், நீ இதோடு 3 தரம் உன் கழுதையை ஏன் அடித்தாய் என்று. அப்ப ஒரு கழுதையை துன்பப்படுத்துகிறதை கூட கர்த்தரால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஒரு கழுதை தானே, ஒரு மாடு தானே என்று அடிப்பார்கள், பயங்கரமாக பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ கழுதையை 3 முறை அடித்திருக்கிறாய், ஏன் அடித்தாய் என்று அவனிடத்திலே கேட்கிறார். அவன் கழுதையை எத்தனை முறை அடித்தான் என்று அவர் கவனித்துக் கொண்டு நின்றிருக்கிறார். அவன் அடிக்கிறத அவர் பார்த்து கொண்டே நின்றிருக்கிறார். அப்ப பாருங்கள் எவ்வளவு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆடு மாடுகள் என்று சொல்லி மனம் போல நடத்த முடியாது. அவைகளுக்கிடத்திலும் நாம் கவனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஹலேலூயா. இப்படிப்பட்ட நல் மனதோடு கூட நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். யாத்திராமம் 13:2 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். யாத்திராமம் 20:10 கர்த்தர் சொன்னார், 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஓய்வு நாள், அதிலே நீயாகிலும் உன் குமாரன் உன் குமாரத்தி ஆகிலும் உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரி ஆகிலும் உன் மிருக ஜீவனாகிலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனாகிலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நாம் 7ஆம் நாள் ஓய்வு நாள் அனுசரிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் 1ஆம் நாளை நமக்கு கர்த்தருடைய நாளாக ஆராதனை நாளாக தந்திருக்கிறார். இந்த தேசத்திலே அதை விடுமுறை நாளாகவும் தந்திருக்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஏன் கர்த்தருக்காக நாம் ஒதுக்கக்கூடாது? அன்றைக்கும் நம்முடைய மிருக ஜீவன்களை வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு கர்த்தருக்காக நாம் உழைத்து கர்த்தருக்கான வேலைகளில் ஈடுபட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஹலேலூயா. இப்படியாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லேவியர் 19:19 சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை கை கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடையே பொலிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை நீ கலந்து விதையாயாக, சணல் நூலையும் கம்பளி நூலையும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாயாக. இந்த நாட்களிலே விஞ்ஞான முன்னேற்றம் என்று சொல்லி இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதே, நான் உனக்காக உண்டாக்கி தந்திருக்கிறவைகளை வைத்து நீ ஆசீர்வதிக்கப்படு, வினோதமானவைகளை நீ உண்டாக்கி கொண்டிருக்காதே. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களிலே நமக்கு ஆலோசனைகள் தந்திருக்கிறார். தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வதாக தொழில் செய்கிறவர்களுக்காக சில ஆலோசனைகளை நான் வேகமாய் சொல்லி நான் நிறுத்தும்படியாக விரும்புகின்றேன். தொழில் செய்கிறவர்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்லுகிற வசனம் எரேமியா 17:5-6 ஆகிய வசனங்கள். அது சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் கரளையாய் போன செடியை போல போய் விடுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அதே 17:7-8 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதராதிருக்கிற செழிப்பான மரத்தை போல் இருப்பான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. உங்கள் தொழில் ஒரு கரளையாய் போன செடியை போல வாடி வதங்கி போகக்கூடாது. உங்கள் தொழில் ஒரு எல்லா காலத்திலும் கனி தருகிற நல்ல விருட்சமாக வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அதற்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தர் மேல் அந்த தொழிலுக்காக நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். கர்த்தரையே உங்களுடைய நம்பிக்கையாக கொள்ளுங்கள். கர்த்தரை நம்பி நீங்கள் தொழில் செய்யும் பொழுது எத்தனை போட்டி தொழில்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த தொழிலை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ஐயோ இந்த வாடிக்கையாளர்களை நம்பி இந்த மனுஷர்களை நம்பி அல்லவா இந்த இடத்திலே நான் தொழில் தொடங்கினேன். இப்பொழுது திடீரென்று பக்கத்திலே ஒருவர் வந்து என்னை விட மிஞ்சி செய்து கொண்டிருக்கிறாரே, இந்த வாடிக்கையாளர்கள் என்னை விட்டு பிரிந்து போகிறார்களே என்று வேதனையோடு இருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த வாடிக்கையாளர்களான மனுஷனை நம்பி அல்ல நீங்கள் தொழில் செய்ய வேண்டியது, கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக கொண்டு தொழில் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு நீங்கள் தொழிலை செய்யும் பொழுது வாடிக்கையாளர் நீங்கள் எதிர்பார்க்கிற வாடிக்கையாளர்கள் இல்லாவிட்டாலும் வேறு வழிகளை தேவன் திறப்பார். ஹல்லேலூயா. வேறு நபர்களை தேவன் எழுப்புவார், வேறு சூழ்நிலைகளை தேவன் கொண்டு வருவார். ஒரு வாசல் அடைக்கப்படும் பொழுது புதிய வாசல்களை தேவன் திறந்து தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 1-3 வசனங்களும் இதே கருத்தை தான் சொல்லுகிறது. நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்காரிடத்துல போய் உட்காரக்கூடாது. இந்த மூன்றையும் தவிர்த்து விடுங்கள். தொழில் செய்கிறவர்கள், சின்ன அளவிலே பெரிய அளவிலே தொழில் செய்கிறவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாது, பாவிகள் செய்கிற வழியிலே நீங்களும் செய்யக்கூடாது. மாத்திரமல்ல உங்கள் நேரத்தை வீணரோடு பரியாசக்காரரோட உட்கார்ந்து வீணடிக்க கூடாது. இவைகளை செய்யாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வேதத்தில் பிரியமாயிருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள். பொதுவா தொழில் செய்கிறவங்க தான் டைம் கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க கண்டிப்பாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் தியானமும் வரும் பொழுது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல நீதிமொழிகளிலே சில வசனங்களை நான் நினைப்பூட்டுகிறேன். 10 2 வசனம், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயத்தின் திரவியத்தை தொழில் செய்கிறவர்கள் ஒருவரும் நாட கூடாது. 3 வசனம், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நாம் நீதிமான்களாக இருந்து தொழில் செய்தால் ஆண்டவர் பசியினால் வருந்த விடார். 4 வசனம், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பல் என்பது தொழிலிலே வரவே கூடாது. சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பான கையுடன் உழைக்க வேண்டும், காரியங்களை நடத்த வேண்டும். 5 வசனம், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லெச்சையை உண்டாக்குகிறவன். ஆகவே தொழிலுக்கு சீசன்கள் உண்டு. அந்த சீசன்களில் கடுமையாக உழைத்து அந்த எறும்பு கோடைக்காலத்தில் சேர்க்கிறது போல சேர்க்க வேண்டும். சோம்பலாக கவனக்குறைவாக இருக்கும் பொழுது அதில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆலோசனைகளை நீதிமொழிகள் 10 நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. 16 2 வசனங்கள், 8 வசனம், அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாக திரளாய் சம்பாதிக்கிறது உத்தமம் அல்ல, நியாயமாய் கொஞ்சத்தை சம்பாதிப்பது உத்தமம். 11 வசனம், சுமுத்திரையான நிறைகோலும் சுமுத்திரையான தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறை கற்கள் எல்லாம் அவருடைய செயல். அளவுகள் கரெக்டாக இருக்க வேண்டும். கோலினால் அளந்தாலும், படியினால் அளந்தாலும், தராசினால் அளந்தாலும் எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்க வேண்டும். அது உங்கள் தொழிலில் பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். ஸ்தோத்திரம். 20:10 வசனம், வெவ்வேறான நிறை கற்கள் வெவ்வேறான மரக்கால்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23 வசனம், வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல. எவ்வளவு தெளிவாய் நடைமுறையாய் எழுதப்பட்டிருக்கிறது. 21:6 வசனம், பொய் நாவினால் பொருட்களை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கிறது. பொய் பேசி பேசி பொருள் சம்பாதிக்கிறது, ஏமாற்றி ஏமாற்றி பொருள் சம்பாதிக்கிறது இருக்கக்கூடாது. ஆகவே அநியாயம் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. நீதிமான்களாக இருக்க வேண்டும், காலத்தில் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், நிறை கற்கள் அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும், பொய்கள் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 15:5 சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை,
ஒன்றாம் வசனம், அவனே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், அவனே கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான். ஆகவே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கும்படி பரிசுத்த பர்வதத்தில் ஏறும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமல், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்க வேண்டும். நீதிமொழி 28:8 சொல்லுகிறது, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். இதோட அர்த்தம் என்ன? அநியாய வட்டியினாலே ஆதாயத்தையும் ஆஸ்தியும் பெருக பண்ணா அது உங்க கையில நிக்காது, அதை வேறாள் கையில ஆண்டவர் கொடுத்துருவார், தரித்திரருக்கு கொடுக்கிறவன் கையில எடுத்து கொடுத்துருவார்னு சொல்லி எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறது. எனவே இவைகளை கவனித்துக் கொள்வோம். கடைசியாக, பலவித வேலைகள் செய்கிற எம்ப்ளாயீஸ் இருக்கிறீங்க, பணியாட்கள், உங்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொல்லி நேரம் போகிறதுனாலே நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலுவலகங்கள் அல்லது பள்ளிக்கூடங்கள் அல்லது எந்த ஒரு நிறுவனங்கள், அவைகளில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, லூக்கா 3:12-13 ஆயக்காரர்கள், டாக்ஸ் ஆபீசர்ஸ், அவர்களுக்கு யோவான் ஸ்நாபகன் சொன்னார், உங்களுக்கு கட்டளை இடப்பட்டிருப்பதிலும் அதிகமாய் ஒன்றும் என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க என்று சொன்னார். 14 போர்ச்சேவகர்கள், சிப்பாய்கள் அல்லது போலீஸ் ஆபீசர்ஸ், அவர்களுக்கு யோவான் ஸ்நாபகன் சொன்னார், ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள், பொய்யாய் குற்றம் சாட்டாதிருங்கள், உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்படியாக நாம் வேதத்தில் நம் அநேகர்களை படிக்கிறோம். யோசேப்பு நல்ல ஒரு உத்தியோகஸ்தனாக இருந்து உயர்ந்து வந்த மனிதன், தாவீது நல்ல ஒரு உத்தியோகஸ்தனாக இருந்து உயர்ந்து வந்த மனிதன், நெகேமியா தன்னுடைய அரசு வேலையிலும் லீவ் எடுத்துக்கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்தை கட்டின ஒரு அருமையான தேவ மனிதன். அது மட்டுமல்ல, மொர்தெகாய் ஒரு நல்ல அரசு பணியில் வாசல் காவலாளனா இருக்கும் பொழுதும் உபவாசித்து ஜபித்து யூதருக்கு வந்த நிந்தையை ஆபத்தை அகற்றிய தேவ மனிதன். அல்லேலூயா. தானியேல் பெரிய சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசகராக ஒரு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் ஆபீசராக இருந்தவன், ஆனால் தினம் 3 ஜெபித்து தன் வாழ்க்கையை குற்றம் இல்லாமல் கரையில்லாமல் காத்து கொண்டவன். இப்படியாக எத்தனையோ தேவ பிள்ளைகளை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நமக்கு தேவன் நமக்கு மேல் வைத்திருக்கிற மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு முன்பாகவும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். காரணம், மோசேக்கு உண்மையாயிருந்த யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார், எலியாவுக்கு உண்மையாயிருந்த எலிசாவை கர்த்தர் உயர்த்தினார், ஏலிக்கு முன்பாக உண்மையாயிருந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார், சவுலுக்கு முன்பாக உத்தமனாயிருந்த தாவீதையும் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆனால் மோசேக்கும் எலியாவுக்கும் முன்பதாக எலிசாவுக்கும் யோசுவாவுக்கும் எளிதாக இருந்தது. ஆனால் ஏலிக்கு கீழாக அல்லது சவுலுக்கு கீழாக இருந்தவர்கள் தாவீது மற்றும் சாமுவேல் ரொம்ப எதிர்மறை சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள், தங்கள் எஜமான்களை கனம் பண்ணினார்கள். அப்பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எனவே எந்த தொழில் செய்தாலும் வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடுவோமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி. இன்றைக்கு பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த வேலை தொழில் விஷயத்திலே தேவன் என்னை ஆசீர்வதியும் அப்பா என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். வாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய்த்திறப்போ, தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய்த்திறப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதி, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, துதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதி, துரித்திடும் வேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் காரத்தில் அடங்கிடுவோ. துரித்திடும் வேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் காரத்தில் அடங்கிடுவோ. அமே.
நம்முடைய பூமிக்குரிய நன்மைகளை நமக்கு தடையில்லாமல் தருகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நமக்கான வேலைகளை குறித்து தன் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பச்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின அருமையான ஆண்டவர், ஆமே. இந்த பகல் வேளையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைகளில் தருவாராக. எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்கள், தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்கள். வாய் திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஐந்து நிமிடங்கள். எல்லாரும் தேவ ஆசீர்வாதத்திற்காக போராடி ஜெபம் பண்ண வேண்டும், போராடி ஜெபம் பண்ண வேண்டும். தயவு செய்து எல்லாரும் வாய் திறந்து போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த கையின் பிரயாசங்களை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணுங்கள். இவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீர்களா? போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நாங்கள் செய்யும்படி நீர் தந்த இந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், இந்த தொழிலை ஆசீர்வதியும், இந்த வேலையை நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனங்களை ஆசீர்வதியும், ஜீவனுள்ள தேவனங்களை ஆசீர்வதியும், ஜீவனுள்ள தேவனங்களை ஆசீர்வதியும், ஜீவனுள்ள தேவனங்களை ஆசீர்வதியும். ஆமென். எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆமென்னுடைய வாக்கு தத்தங்களின்படியாய் எங்களை ஆசீர்வதி அப்பா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் எங்களுக்கு வருகிறதை நாங்கள் அறிகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காகவும் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறோம், பூமிக்குரிய நன்மைகளுக்காகவும் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடல் தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதியும், விவசாயம் செய்கிறவர்களை ஆசீர்வதியும், மிருக ஜீவன்கள் பறவை பட்சிகளை வளர்த்துகிறவர்களை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மற்றவர்கள் கீழாய் பணிபுரிகிற அனைவரும் ஆசீர்வதியும் அப்பா. தேவனுடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே, தேவனுடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே, தேவனுடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல் ஆசீர்வதிக்கிற கரம் அமரட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேல் ஆசீர்வதிக்கிற கரம் அமரட்டும் ஆண்டவரே. உர பல பர பதர பதிர பல பஷால பதர ப ரிக்க பல பர பதர பதிர பல பஷால பல 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 ப ஒரு பல பர பதர பதிர பல ப கவல பஷால பதர பதிர பல பஷந்தல ப கபௌரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உர பல பர பதர பதிர பல பர பக்க பல பர 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 பஷால பர பதர ப உர பதர பர பதர பதிர பல பர பதர பதிர பல பக்க பல பஷால பதர ப. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய பெரிய கிருபைக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்றைக்கும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நாட்கள் ஆண்டவரே, கடல் தொழில் செய்கிறவர்களை நினைத்தருளும் ஆசீர்வதியும், அவள் படுகிற வேதனைகள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் நோக்கி பார்த்து அவர்களுக்கு இறங்கி ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெருக பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மாத்திரமல்ல விவசாயம் செய்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொருடைய விவசாயங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும், மேன்மைப்படுத்தும் ராஜா. தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும், வர்த்திக்க பண்ணும், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும், எல்லா தடைகளை மாற்றும், பூமியின் கனியை பட்சிக்கிறவைகளை நீர் கண்டித்து விடும். இயேசுவே, நீர் ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கும் நியாயமான விலைகள் கிடைக்கவும் ஆசீர்வாதங்கள் பெருகவும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மாத்திரமல்ல விசேஷமாக சொந்த தொழில் செய்கிறவள் இருக்கிறார்கள் அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளுடைய தொழில்களை ஆசீர்வதியும், சிறிய தொழில் பெரிய தொழில் எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையடையட்டும். கர்த்தருக்கு முன்பாக சாட்சிகளாய் நீர் விரும்புகிற வசனத்தின்படியான சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் பறவை பட்சிகளை வளர்த்தி அதனால் பிழைக்கிறவர்கள் வாழுகிறவர்கள் இருக்கிறாள்ப்பா. பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. அவைகளெல்லாம் உடையவைகள், நீரவைகளுக்காய் பரிதவிக்கிறீர், நீரவைகளை விசாரிக்கிறீர் என்றெல்லாம் நாங்கள் படித்தோமே, காப்பாற்றுகிறீர் என்று படித்தோமே. ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடும், நன்மையால் நிரப்பும், நன்மையால் நிரப்பும் ஐயா, நன்மையால் நிரப்பும் ஐயா. மற்றவர்கள் கீழாய் வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ஆசிரியர்களை ஆசீர்வதியும், அரசு வேலையாட்களை ஆசீர்வதியும், மற்றும் பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்களை ஆசீர்வதியும் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
தொழிலாளிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உழைக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் தேவ கிருபை பெருகட்டும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று முதல் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உன் கை செய்யும் எல்லா பிரயாசங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இந்த வசனத்தை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you.